ஐந்து மாதங்களுக்கு பிறகு ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு எங்கோ மூலையிலோ ஏதாவது ஒரு சிறையிலோ தான் இருக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்திருப்பதால் கண்டபடி பேசியும் அவதூறை பரப்பியும் வருகிறார்கள் அதிமுக அடிமை ஆட்சியாளர்கள். இவர்களும் இவர்களை ஆட்டுவிப்பவர்களும் கொடுக்கும் தொல்லைகளால் துவண்டு போயிருக்கும் மக்களுக்கு தன்னுடைய ஓய்வறியா செயல்பாடுகளால் நம்பிக்கை அளித்துக் கொண்டிருக்கும் தலைவர் மு க ஸ்டாலினின் ஒட்டுமொத்த பணிகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இது களத்தில் ஸ்டாலின். தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த 7ஆம் தேதி தன்னுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதன் தொடர்ச்சியா GKM காலனியின் 34வது தெருவில் 500 பேருக்கும் பூம்புகார் நகர் 2வது மெயின் சாலை பகுதியில 500 பேருக்கும் அஞ்சுகம் நகர் 11வது தெருவை சேர்ந்த 500 பேருக்கும் 200 அடி சாலை கண்ணகி நகரை சேர்ந்த 500 பேருக்கும் டாக்டர் அம்பேத்கர் தெருவில் 500 பேருக்கும் தலா 5 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள், பாய், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்தும் திமுக சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் குறித்தும் பேசினார். டெல்லியில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை அடிப்படையாக வச்சு அவர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டின் தலைநகர பகுதிகளில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த 3 வேளாண் சட்டங்களை மத்திய பிஜேபி அரசு சட்டமாக நிறைவேற்றிய நேரத்தில் இதை கடுமையாக நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறோம். கண்டித்தது மட்டுமல்ல, அதை எதிர்த்தும் வாக்கினை வழங்கியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அதை கண்டித்து தீர்மானம் போட்டோம். கடந்த செப்டம்பர் மாதமே அதற்காக தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்துக் கட்சிகளின் சார்பில் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து டெல்லியிலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து டெல்லி நோக்கி படையெடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த 15 நாட்களாக அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை ஆதரிக்கின்ற முகத்தான் உடனடியாக மத்திய அரசு அந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், போராடிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று முன்தினம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு நானே சென்றிருந்தேன். சேலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய மாவட்டமாக இருக்கிற காரணத்தால் அங்கே போராட்டம் வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அதிகமான அளவிற்கு அங்கு திராவிட முன்னேற்ற கழக தொடர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் திரண்டிடக்கூடாது
என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கழகத் தொடர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது மட்டுமல்ல அவர்களை எல்லாம் கைது செய்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் காலையிலிருந்து மாலை வரை அவர்களை சிறைபிடித்து அடைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். நான் கலந்து கொண்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த போராட்டத்தில் கருப்பு கொடியோடு சற்றேறக்குறைய ஒரு 25,000 பேர் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 25,000 பேர் அதில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காவல்துறையை வச்சுக்கிட்டு அந்த பணியை செஞ்சு முடிச்சிருக்கு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. இருந்தாலும் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் அதை நடத்தி முடித்திருக்கிறோம். சென்னை மட்டுமன்றி ராமநாதபுரம் முதல் நாகை வரையிலான கடலோர மாவட்டங்களில் கனமழை ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவரித்த தலைவர், ஊழல் நாயகரான எடப்பாடி பழனிசாமியின் அரசு அதையெல்லாம் களைய அக்கறை காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். கடுமையான மழை கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் ராமநாதபுரத்திலிருந்து தொடங்கி கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து அந்த மழையின் காரணமாக மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நான் அறிந்து சேலத்திலிருந்து உடனடியாக நான் கடலூர் மாவட்டத்திற்கு சென்று குறிஞ்சிப்பாடி பகுதியிலும் அதைத் தொடர்ந்து கடலூர் பகுதியிலும் நேற்று முன்தினம் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நான் சந்தித்தேன். நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளையும் நேரடியாக சென்று சந்தித்தேன். அவர்களுக்கு வேண்டிய திமுகவின் சார்பில் பல்வேறு உதவிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சந்தித்து உடனடியாக தேங்கியிருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் அகற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசு இதில் அதிகமான அளவுக்கு தீவிரம் காட்டலை. எப்படி அவர்கள் ஊழலில் கொள்ளையடிக்கிறதுல, லஞ்சம் வாங்குறதில், கமிஷன் பெறுறதில், கரப்ஷன் பண்ணுறதில் காட்டுற வேகத்தை இதில் காட்டியிருந்தால் நிச்சயமாக ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்க முடியும். நாங்கள் சென்று பார்த்த நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் எங்களிடத்தில் சொன்னது, தூரெடுக்கிறோம் என்று சொல்லி பெயருக்கு அறிவிப்பை விளம்பரத்தை செய்துவிட்டு அதற்கு கான்ட்ராக்டை விட்டு அதில் கமிஷன் அடிச்சுட்டு இருக்காங்களே தவிர குடி மராமத்து பணியில் பெரிய சாதனை செஞ்சிட்டோம், அதற்காக விருது வாங்கிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த குடிமராமத்து பணியை பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொடுமையான ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் மக்களிடத்தில் போய் எடுத்து பேசினால் முதலமைச்சருக்கு ரொம்ப கோபம் வருது, ஆத்திரம் வருது. எதிர்க்கட்சி தலைவருக்கு வேலையே இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் செய்கிறாரு, நாங்கள் அரசியல் செய்யாம வேற என்ன செய்ய முடியும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் அதைத்தான் செய்ய முடியும். தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு தன்னுடைய பாணியில் காரசாரமாக பதிலளித்தார் தலைவர் மு க ஸ்டாலின். திமுக கூட்டணி நாடாளுமன்றத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு, இன்னும் அதை விட சிறப்பா இருக்கு. நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றோமோ அதை விட பல மடங்கு வெற்றியை நிச்சயமா சட்டமன்றத்தில் அறிக்கை விட்டுருக்கிறோமே, எல்லா கட்சியும் சேர்ந்து அதை ஆதரிச்சு அறிக்கை கொடுத்துருக்கிறோம். அந்த பந்தை நாங்கள் ஆதரிக்கிறத வெளியிட்டு இருக்கோம். திமுக துணை முதல்வரை வந்து போட்டி கலந்துருக்காரு பேச்சுவார்த்தை, நான் எது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் நிரூபிக்கப்பட்டிருக்கா எம்ஜிஆர் கொடுத்ததுதான், எம்ஜிஆர் கொண்டதுதான், அது எம்ஜிஆர் மூலமாக போடப்பட்டதுதான் சர்க்கார் கமிஷன். அவர் தான் அந்த புகார் கொடுத்தாரு கவர்னருக்கு, அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க. சேலங்கண்ணர் சொன்னா அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு போனாரு.
எதுவும் நிரூபிக்கப்படலை. அதே மாதிரி 2G கேஸை பற்றியும் ஸ்பெக்ட்ரம் கேஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் நிரூபிக்கப்படலை. அது மட்டும் நிரூபிக்கப்பட மட்டும் இல்லை, விடுதலை ஆகிட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா மேலே போட்ட வழக்கு, சசிகலா மேலே போட்ட வழக்கு, திவாகர் மேலே போட்ட வழக்கு, சுதாகர் மேலே போட்ட வழக்கு, 4 வருஷம் தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைனு, இதெல்லாம் யாருக்கு எந்த ஆட்சியில் போட்டது? அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா மேலே போட்ட வழக்கு. அதையெல்லாம் மறந்துட்டு விடுதலையானதை பற்றி சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் தன்னந்தனியாக வரேன், கோட்டைக்கே வரேன், முதலமைச்சரை 3 நாளில் எனக்கு டைம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் வாய்ப்பு இறங்கலை. இதுதான் இது. அதனால தான் அவர் ஒரு ஆண்மையற்றவருங்கிறத நான் பலமுறை சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் மழை பாதிப்புகள் குறித்த ஆய்வினை கடந்த 11ஆம் தேதியும் மேற்கொண்டார் தலைவர் மு க ஸ்டாலின். அப்போது ரெட்டேரி சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த 500 பேருக்கும், 200 அடி சாலை மகாத்மா காந்தி நகரில் 500 பேருக்கும், பாரத் ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கும் 500 பொதுமக்களுக்கும், அஞ்சுகம் நகர் 18வது தெருவை சேர்ந்த 500 பேருக்கும், டீச்சர் கில்டு காலனியை சேர்ந்த 500 பேருக்கும், ராஜாஜி நகர் 3வது தெருவை சேர்ந்த 500 பேருக்கும் என மொத்தம் 3500 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் பாய் போர்வை ஆகிய நிவாரணப் பொருட்களை நேரில் ஒப்படைச்சாரு. தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு அரசு பணியில 20% இடஒதுக்கீடு என முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தின் முழு பயனும் தமிழ் வழி மாணவர்களுக்கே கிடைக்கும் வகையில் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்த மசோதாவுக்கு கடந்த 8 மாதங்களாக ஒப்புதல் அளிக்காமல் இழுத்தடித்து வந்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். இதுகுறித்து கடந்த 6ஆம் தேதி அரசுக்கு நினைவுபடுத்தியிருந்த தலைவர் மு க ஸ்டாலின் இதற்கும் திமுக போராட வேண்டுமா என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில அதிலிருந்து 2வது நாளான டிசம்பர் 8ஆம் தேதி அந்த சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் அளித்தார் தமிழக ஆளுநர். தன்னுடைய நினைவுபடுத்தலை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த தலைவர் மு க ஸ்டாலின், ஆளுநர் அனுமதி வழங்கியதா செய்தி கிடைத்துள்ளது, நன்றி, 8 மாதமாக தூங்கிய தமிழக அரசின் மந்த நிலைக்கு கண்டனங்கள் என தெரிவித்திருந்தார். தங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்க வழிவகுத்ததற்காக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியை சேர்ந்த மாணவர்கள் கடந்த 9ஆம் தேதி தலைவர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சேலம் சென்னை இடையிலான 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றலாம் என உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதா அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் தலைவர் மு க ஸ்டாலின். வழக்கு விசாரணையின் போது அதிமுக அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரம், நில உரிமைகளை பாதுகாப்பதற்கான கருத்துக்களை எடுத்து வைக்காததை சுட்டிக்காட்டியிருந்த தலைவர் மு க ஸ்டாலின், எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு எதிரிகளான பாஜக அதிமுக அரசுகளுக்கு உரிய பாடத்தை மக்கள் மன்றம் வாக்குச்சீட்டு மூலம் கற்பிக்கும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் கமிஷன் நோக்கில் இத்திட்டத்தை செயல்படுத்த மக்களை தடியடி நடத்தி துரத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நிறைவேற்ற எந்தவித முயற்சியும் செய்யக்கூடாது, மத்திய அரசின் திட்டம் என சொல்லி தப்பித்துக் கொள்ளாமல் கைவிட்டு விட்டதாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். நிவர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மாநில பேரிடர் நிதியிலிருந்து 74 கோடி ரூபாயினை ஒதுக்கியிருக்கிறது தமிழக அரசு. ஆனால் 15 நாட்களுக்கு மேலாகியும் அந்த நிவாரணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்று சேரவில்லை. இந்த நிலையில சொற்ப நிதியை கொடுத்து விவசாயிகளை நட்டாற்றில் விட்டுவிட அதிமுக அரசு முடிவு செய்திருப்பதாக வரும் தகவல்கள் அதிர்ச்சியளிப்பதாக கூறி அறிக்கை வெளியிட்டிருந்தார் தலைவர் மு க ஸ்டாலின். முதலமைச்சரும் அமைச்சர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே மத்திய பாஜக அரசின் நெருக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் உரிய நிவாரண நிதியை பெறவும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மேலும் பயிர் காப்பீடு மற்றும் பேரிடர் நிதி இரண்டையும் சேர்த்து பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்த தலைவர் மு க ஸ்டாலின், இதையாவது செய்வாரா திரு பழனிசாமி, அல்லது எப்பொழுதும் போல பொய்களை சொல்லியே இனியும் பொழுதை போக்குவாரா என வினவியிருந்தார். தமிழகம் மீட்போம் தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டங்களின் 3ஆம் கட்டத்தை தொடங்கியிருக்கிறார் தலைவர் மு க ஸ்டாலின். அதன் முதல் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்ச்சியில கழக மூத்த முன்னோடிகள் 200 பேருக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்வினை தொடங்கி வைத்த தலைவர் மு க ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார். அப்போது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கழகத்தை வளர்த்த மூத்த முன்னோடிகளின் பெயர்களை நன்றியோடு குறிப்பிட்டு நினைவு கூர்ந்தார்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட தலைவர் மு க ஸ்டாலின், தண்ணில்லாத காடு என பரிகாசம் செய்யப்பட்ட இந்த பகுதியை அந்த நிலையிலிருந்து மாற்றி காட்டியதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து கூறினார். நம்முடைய சிறுகதை மன்னர் என்று போற்றப்பட்ட எஸ் எஸ் தென்னரசு அவர்கள், முன்னாள் அமைச்சர் சே மாதவன் அவர்கள், மாங்குடி மதியழகன், முதுகலத்தூர் மலைக்கல்லன், ராமநாதபுரம் மாரிமுத்து, முதுகலத்தூர் முத்துராமன், கருமலையான், இளஞ்செழியன், செபாஸ்டியன், பரமக்குடி அரவரசன், மண்டபம் அப்துல் காதர், ராமநாதபுரம் ஷேக் சுல்தான், ராமேஸ்வரம் மாரிமுத்து, முதுகலத்தூர் நடராஜன், காதர்பாட்சா என்ற வெள்ளைச்சாமி, நம்முடைய பாசமிகு சத்தியேந்திரன், அவருடைய அருமை சகோதரர் ராஜேந்திரன், இப்படி எத்தனையோ தியாகிகளால் எழுப்பப்பட்டதுதான் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம். இவர்களோடு 35 ஆண்டு கால மாவட்ட செயலாளராக பணியாற்றிய அண்ணன் சுபத்தங்கவேல் அவர்கள் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இவங்கள மாதிரிய வீரத்துடனும் தீரத்துடனும் தியாகத்துடனும் பலரும் இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை மிரட்டணும்னு சொன்னால் ராமநாதபுரத்துக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையை மாற்றின அரசு தான் திமுக அரசு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்காக 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது கழக ஆட்சியில் தான். எனக்கு என்ன பெருமைன்னா, அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற பொறுப்பை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னிடத்தில் வழங்கியிருந்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகள் தேவைப்படும் அதிகாரிகள் சொன்னாங்க. குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிற காரணத்தை மையமாக வச்சு நான் விரைவாக முடிக்கணும், அவ்வளோ விரைவாக எவ்வளவுக்கு விரைவாக முடிக்கணும் அவ்வளோக்கு இவ்வளோ பேர் விரைவாக முடிக்கணும்னு சொல்லி அதிகாரிகளுக்கு நான் உத்தரவு போட்டேன். 3 ஆண்டுக்குள்ளே அந்த திட்டத்தை முடிக்கணுங்கிறத 2 ஆண்டுக்குள் முடித்து பொதுமக்களுடைய குடிநீர் தேவையை தனிச்ச ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாதத்துக்கு 2 முறையாவது ஏன் 3 முறையாவது நான் ராமநாதபுரத்திற்கு வந்து இந்த திட்டப்பணிகளை குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி அந்த பணிகளை இப்படியெல்லாம் முடிக்க விட்டேங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு நல்லா தெரியும், நினச்சி பார்க்குறேன். அது மட்டுமா, ராமநாதபுரம் மாவட்டத்தோட விவசாய வளர்ச்சிக்காக பாத்திபனூரில் மதகான கட்டப்பட்டுச்சு கழகாட்சி காலத்தில் தான். கண்மாய் ஊரணிகள் முழுமையாக தூர்வாரி வரத்து கால்வாய் அமைச்சு விவசாயிகள் அதன் மூலமாக பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த செய்தியை கேள்விப்படுறோம்னு இப்போ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதே கடலாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சுபத்தங்கவேலன் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு கோரிக்கை வச்சார், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராம சாலைகள் மட்டுமே உள்ளது, நெடுஞ்சாலையே இல்லை அப்படின்னு தெரிவித்தார். உடனே நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில் மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்து அதை செயல்படுத்தி காட்டினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி வேணுங்கிற பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று தேவிப்பட்டினம் செல்லக்கூடிய பகுதியில் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரியை முதலமைச்சர் கலைஞர் அமைச்சு தந்தார். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சதோடு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்தி மருத்துவமனையாக மாற்றினதுனால இப்போ வரைக்கும் பொதுமக்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மனசில் வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், பாம்பன் மண்டபம், தொண்டி, சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 5000 சுனாமி குடியிருப்புகள் கழக ஆட்சிகளை கட்டி அது வழங்கப்பட்டுச்சு. இதனால் மீனவர்கள் கான்கிரீட் வீடுகளில் குடியேறினாங்க. மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டுச்சு. ராமநாதபுரம் கீழக்கரை இடையே தாவரவியல் படிக்கும் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பொழுதுபோக்கும் வகையிலும் பல கோடி மதிப்பீட்டில் பாலைவன பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
அதே நேரம் அதிமுக ஆட்சியில் ராமநாதபுரத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை என்பதை ஆதாரத்தோடு பட்டியலிட்டார். கமிஷன் அடிப்பதையே கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என கூறி வருவதை விமர்சித்த தலைவர் மு க ஸ்டாலின் அது எத்தகைய ஆட்சி என்பதையும் விளக்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூர் பகுதியில் 138 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளம் அமைக்கப்பட்டுச்சு. இதில் 200க்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தலாம்னு சொன்னாங்க. ஆனால் பாதுகாப்பு இல்லாத துறைமுகமாக இருக்குன்னு சொல்லி மீனவர்களை அதை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. அதை பயனற்ற துறைமுகமாக இருக்குன்னு மீனவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். ஒரு திட்டம் போடும்போது மீனவர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்க தேவைக்கேற்ப திட்டத்தை செயல்படுத்தி இருக்கணும். அதிமுக ஆட்சி அதை செய்யலை. இதே மாதிரி 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் குந்துகால் துறைமுகம் குறித்தும் மீனவர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. படகுகளை பாதுகாப்புடன் நிறுத்தணும்னா தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்கணுங்கிறது தான் மீனவர்களுடைய கோரிக்கை. ஆனால் அதை தமிழக அரசு செய்யாமல் கமிஷனுக்காக மட்டுமே இந்த துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்கிறதாக மீனவர்கள் தொடர்ந்து புகார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான திட்டமிடல்கள் இல்லாமல் கமிஷனுக்காக மட்டுமே பணிகள் நடக்கிறதா மீனவர்கள் சொல்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா அரசு சொல்லுது. ஆனால் மாவட்டத்தில் உள்ள 1632 கண்மாய்கள் 3987 ஊரணிகள் தூர்வாரப்படலை. அது மட்டும் இல்லாமல் வரத்து கால்வாய்கள் தூர்வாரப்படாத காரணத்தினால வடகிழக்கு பருவமழை புயல் காரணமாக பெய்த கனமழையால் 10 கண்மாய் மட்டுமே நிரம்பியிருக்கு. மாவட்டத்தில் 133 வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் 61 படகுகள் சேதமடைஞ்சிருக்கு. 2 மூதாட்டிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. 51 ஆடுகள் உயிரிழந்திருக்கு. 1000 ஏக்கர் பயிர்கள் மற்றும் சிறுதானிய பயிர்கள் சேதமாகியிருக்கு. ஆனால் இந்த அரசு இன்னைக்கு வரைக்கும் முறையாக கணக்கெடுப்பு செய்யலை. பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு இழப்பீடு வழங்கவும் முயற்சியை செய்யலை. சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குறதுல மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுறதா மீனவர்கள் புகார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்தவித பணிகளையும் துரிதமாக செய்யாத இந்த அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்குறது தானே நிவாரணமாக இருக்க முடியும்? காலந்தாமதம் பண்ணி வழங்குறது எப்படி நிவாரணமாக இருக்க முடியும்? நிவாரணம்னா உடனடியாக செய்கிறது தான் நிவாரணம். இப்படி இந்த ஆட்சி மக்களை ஏமாத்துகிற ஆட்சி, மக்களை ஏய்க்கிற ஆட்சி, மக்களை சுரண்டுகிற ஆட்சி, மக்களை வெறுக்கிற ஆட்சி, விவசாயிகளை வேரோடு பிடுங்கேறியக்கூடிய ஆட்சி. இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, மறுபடியும் தனக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாருங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் எஞ்சி இருக்கிற சில மாதங்களுக்குள்ள கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு ஓடுற மனநிலையில் மலமலன்னு ஊழல் செஞ்சு பணத்தை குவிச்சிக்கிட்டு இருக்கிறார். ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைக்க போகிறதா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஜெயலலிதா ஆட்சிங்கிறது என்ன? 4 ஆண்டு சிறை, 100 கோடி ரூபாய் ஃபைன், அபராதம். இதுதான் ஜெயலலிதா ஆட்சி. தினமும் ஊர் ஊராய் போய் அரசாங்க விழாக்களில் கலந்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி. அவருக்கு அரசுக்கும் கட்சிக்குமே வித்தியாசம் தெரியல. தன்னை ஏதோ பெரிய மகா யோகியரை போல எடப்பாடி பழனிசாமி காட்டிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் ஒரு விவசாயி, எனக்கு விவசாயத்தை தவிர வேறு வருமானம் கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் பழனிசாமி. இதை நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்கிறது வேற விஷயம். அதிமுக காரங்களே இதை கேட்டால் சிரிப்பாங்க. கொள்ளையடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். ஊழலுக்காக ஊழல்வாதிகளால் நடத்தப்படுகிற ஊழல் அரசாங்கம் எதுன்னு கேட்டால் அது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் தான்.
தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் மட்டுமே மத்திய அரசின் விவசாய சட்டங்களை கண்மூடித்தனமாக ஆதரித்து கண்டபடி எடப்பாடி பழனிசாமி உளறி வருவதாக கூறிய தலைவர் அவற்றால் விவசாயிகளுக்கு இருக்கும் சிக்கல்களை விவரித்தார். ஒரு முதலமைச்சர் என்றால் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையே அறிந்திருக்காத எடப்பாடி பழனிசாமியை நினைக்கும் போது என்னவெல்லாம் நினைவுக்கு வரும் என்பதையும் தன்னுடைய பாணியில குறிப்பிட்டார் தலைவர் மு க ஸ்டாலின். இந்த ஆட்சியில் பல்வேறு டெண்டர்களை எடுத்து நடத்திக்கிட்டு வர சுப்பிரமணியம் ராமலிங்கம் இவங்கெல்லாம் யாருங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்வாரா? அவங்க குடும்பத்துக்கும் பழனிசாமி குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத பழனிசாமி பகிரங்கமாக சொல்ல தயாராக இருக்கிறாரா? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மோடி அரசு செல்லாதுன்னு அறிவித்தப்போ ஈரோட்டில் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உரிமையாளர் ராமலிங்கம் ஒருவர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினாங்க. யார் இந்த ராமலிங்கம்னு பழனிசாமி சொல்வாரா? தமிழக அரசோட பல்வேறு டெண்டர்களையும் எடுக்கிறவர் பெருந்துர சுப்பிரமணியம். அவருக்கும் பழனிசாமிக்கு என்ன உறவு, என்ன உறவு முறைங்கிறத பழனிசாமி சொல்ல தயாரா? சுப்பிரமணியத்தோட ஒரே மகள், அந்த ஒரே மகளுக்கு தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு பழனிசாமி. சுப்பிரமணியத்தோட இன்னொரு மகள் திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ராமலிங்கத்தோட மகன். இந்த சுப்பிரமணியம் ராமலிங்கம் தான் டெண்டர்கள் எடுத்து பழனிசாமிக்கு பண சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி யோகியர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். அரசாங்க கஜானாவை சம்பந்தி சம்பந்திக்கு சம்பந்தின்னு முறைப்படி பங்கு வச்சவர் தான் இந்த பழனிசாமி. இந்த ராமலிங்கங்கிறவர் வீட்டில் தான் கர்நாடக வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்துகிறாங்க. இதுக்கு பிறகு தான் பாஜகனுடைய பாதத்தை தாங்க ஆரம்பித்தார் பழனிசாமி. அதுக்கு பிறகு தான் சசிகலாவுக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்தார் பழனிசாமி. அதுக்கு பிறகு தான் பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே இணைக்க சம்மதித்தார் பழனிசாமி. அதுக்கு பிறகு தான் அதிமுகவை பாஜகவோட கிளைக்கழகமாக ஆக்கினார் பழனிசாமி. அதாவது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை அடமானம் வச்சார், ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட கட்சியை குத்தகைக்கு விட்டார், திருட்டுத்தனம் பண்ணி திருட்டுத்தனமாக பிடிபட்டவர் தன்னை காப்பாற்றிக்க லஞ்சம் கொடுக்குற மாதிரி அதிமுகவே தூக்கி கொடுத்துட்டார். இதுதான் பழனிசாமியோட துரோக வரலாறு. இந்த துரோக பழனிசாமியை கோட்டையை விட்டு துரத்துறதுக்கு தமிழக மக்கள் சபதம் எடுத்துட்டாங்க.